வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறது நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் செடி நீங்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய மரமாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன செடி தான், 3 அடி ஹைட்டு தான். நான் அது ரொம்ப கட் பண்ணி விட்டுருவேன். பார்த்தீங்களா, ரொம்ப வளர விட மாட்டேன், ட்ரிம் பண்ணிவிடுவேன். அப்பப்போ ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதனால் ரொம்ப ஹைட்டு வளராது. அதுக்காக இதில் காய் வருமானு நீங்கள் கேட்காதீங்க. இந்த பாருங்கள், செடி ஃபுல்லாக பூ விட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது செகண்ட் இயல்டு, லாஸ்ட் இயர் ஒரு வாட்டி காய்ப்பு வந்தது, ரொம்ப வராது, ஒரு கையளவுக்கு வரும். இப்போ செகண்ட் டைம் வந்திருக்குது. இது பிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு தொட்டில் தாங்க வச்சுருக்குறோம். இது பார்த்திங்களா, மண் தொட்டில் தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு இடம் கிடையாது, அதனால் வந்து நாங்கள் மண் தொட்டில் தான் வச்சுருக்கேன். எல்லா செடியும் தொட்டில் தான் வைக்கிறேன், க்ரோ பேக்ஸ் அந்த மாதிரி தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் செடியும் இருக்குது. அதிலவும் பார்த்திங்கன்னா பிஞ்சு செடி நிறைய பாருங்கள், பூ விட்டிருக்குது, பிஞ்சு விட்டிருக்குது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லைங்க. இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் கட்டிங்ஸ் நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, பாருங்கள் வங்கைத்தூள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த கட்டிங்ஸ் அப்படியே கொண்டு வந்து இதில் போட்டுருவேன். அதே போல் நம்ம அந்த மாதிரி விடுறதுனால என்னென்னா ரொம்ப சாயில் லூஸாக இருக்கும். இன்னொன்று நாங்கள் இதில் கொடுக்கறது மண்புழு எங்களுக்கு கீழே கொஞ்சம் மண் இருக்குது, அந்த இடத்துல இருக்கும், அது கொண்டு வந்து போட்டுருவேன். அப்புறமா இதில் இந்த மீன் அமிலம், அப்புறமா வந்து எட்வர்ட் ஆயில் இதெல்லாம் ஊற்றுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் ஃபெர்டிலைசர் எல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுவேன், அப்புறம் மண்ணில் போடுவேன். இவ்வளோ தாங்க நாங்கள் பண்ணுறது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஈல்டு வருது, ஓரளவுக்கு வருது. ரொம்ப நம்ம காய்ச்சலுன்னா கூட நம்ம குடும்பத்தில் இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஆர்கானிக்காக கொடுக்குற ஃபுட்டு இது. நெல்லிக்காண்டது விட்டமின் சி இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஆர்கானிக்காக நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசர் எதுவுமே இல்லாத நம்ம கொடுக்கறதுனால நம்ம பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், செடி நிறைய வந்திருக்குது. பாருங்கள், ஒரு சின்ன இலை, அந்த இலையில கூட மொட்டு வந்திருக்குது. இது சாயில் ரொம்ப லூஸாக இருக்குங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் வேஸ்ட்டு கட்டிங் எதுவுமே தூக்குப்பட வேணாம். காய்கறி தோல், பழத்தோல், நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற பழங்கள், வேஸ்ட்டுன்னு நினைக்கிற காய்கறிகள், அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்து நம்ம மண்ணில் போட்டோம்னா இந்த மண்ணில் மக்கிடும். நம்ம கொடுக்குற இந்த இது அந்த எருவுனால என்னென்னா மண்புழு உள்ளவே இருக்கும், உற்பத்தி ஆகும், அதுவே உற்பத்தி ஆகும். நம்ம மண்புழுக்காக விலை எங்கேயும் போக தேவையில்லை. கொஞ்சம் உள்ள பள்ளம் தோணம்னா எனக்கு இதில் இருக்குது, மண்புழு இருக்குது, இப்போ தேட முடியாது, புள்ளே இருக்கும். மற்றபடி நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கவனம் எதுவுமே இல்லைங்க. அப்பப்போ பார்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா போய் பாருங்க, மண் அப்படியே எடுத்துகிட்டே இருந்தால் உள்ளே சாயில் போய்கிட்டே இருக்குது, கை போய்கிட்டே இருக்குது, உள்ளே அவ்வளோ லூஸாக இருக்குது சாயில். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வளர்ந்துக்கிட்டு நல்லபடியாக ஆர்கானிக்காக இந்த செடிங்களை எல்லாம் பராமரிச்சுட்டு நீங்களும் பண்ணணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல ஃபுட்டு, ஆர்கானிக் ஃபுட்டு, நல்ல காற்று, பியூர் காற்று, இந்த கெமிக்கல்ஸ் இல்லாத காற்று, நல்ல தண்ணி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய லட்சியம். என்ன மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய காமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவு பண்ணி தெரியப்படுத்துங்க. அவ்வளோதாங்க, தேங்க்யூ.